பெரியோர்களே தாய்மார்களே அறிஞர் பெருமக்களே தமிழரின் தொன்மை என்ற என்னுடைய நூலை வெளியிட்டு எனக்கு சிறப்பு செய்த உயர்திரு சகாயம் அவர்களே இங்கு திரண்டு வந்துள்ள என்னுடைய தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழர் இனம் என்ற ஒரு மூத்த இனம் அந்த மூத்த இனத்தை இல்லாது ஒழிப்பதையே ஒரு ஒற்றை கோட்பாடாக ஒற்றை கொள்கையாக கொண்டு திராவிடர்கள் என்று ஓயாது இறங்கி வருகின்றனர் சேரரும் சோழரும் பாண்டியரும் தமிழ் வேளிர்களும் எமை முதல் குமரி வரை கட்டி ஆண்டார்கள் அது ஒரு காலம் வடத்தமிழை வட தமிழை பாகத மொழிகளாக்கி திரித்த திருவடுகர்கள் விந்திய மலைக்கு அப்பாலும் வழங்கி வந்த தமிழை இல்லாது ஒழித்தனர் சேர நாடு என்ற ஒரு நாடு இல்லாது செய்தனர் இன்று எஞ்சியிருப்பது பாண்டி பழைய பாண்டிய நாடும் சோழ நாடும் தொண்டை நாடும் கொங்கு நாடும் அடங்கிய ஒரு பகுதிதான் இன்று தமிழ்நாடு என்று சொல்லப்படுகிறது அந்த தமிழ்நாட்டையும் கூட திராவிட நாடாக திரித்து தமிழனுக்கு என்று ஒரு நாடே இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு திராவிடர்கள் செயல்பட்டு வருகின்றனர் அது ஒரு நுண்ணரசியல் மைக்ரோ பாலிடிக்ஸ் இதை தமிழர்கள் காலம் கடந்தாது என்று உணர்ந்து வருகின்றனர் திராவிடம் என்னும் பொறிக்குள் சிக்கிக்கொண்டு இனமானம் விழுந்து அறிவிழந்து பொலிவிழந்து செயலிழந்து பயனற்று கிடக்கின்ற தலைமுறை எங்களுடைய தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறையோ திராவிடத்திற்கும் தமிழத்துக்கிடையிலே ஆற்றில் ஒரு கால் சேற்றிருக்கால் என்பது போல அல்லாடி கொண்டிருக்கிற தலைமுறை ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினரோ எங்களுடைய தம்பி தங்கையர்களோ அதுவும் படித்த தலைமுறை இன்று தமிழ் இனத்தினுடைய மீட்சியை பற்றியும் ஆட்சியை பற்றியும் எண்ணிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக குமுக வலைத்தளங்கள் வழியாக அவர்கள் அறிவு களமாடி வருவதை நாம் கண்கூடா பார்க்கிறோம் அவர்களுக்கு இந்தியமும் திராவிடமும் ஒட்டுக்காக சேர்ந்து கைகோத்து கொண்டு தமிழினத்தை ஒழுக்க பார்ப்பது மிக தெளிவாக புரிந்துவிட்டது செயற்கை உரங்களால் தமிழ்நாட்டு மண் மலடாக்கப்பட்டு வருகிறது இயற்கை வேளாண்மை ஒழிக்கப்பட்டு விட்டது தமிழின் சச்சார்பு பொருளியல் இல்லாது ஒழிக்கப்பட்டு விட்டது தமிழன் சோற்றுக்காக கையேந்துகின்ற ஒரு நிலை திட்டமிட்டு உருவாக்கிவிட்டனர் அதற்காக இருப்பதையும் ஒழிப்பதற்காக மெல்ல காய் நகர்த்தி வருகின்றனர் நெற்களஞ்சியமான காவிரி அதை பாலைவனமாக்குவதற்காக மீத்தேன் திட்டம் கொண்டு வந்து விட்டனர் கூடங்குளத்தில் இன்னும் ஒரு எட்டு அணுகுண்டுகளை அணுவலைகள் நிறுவி தமிழ் இனத்தை ஒட்டுக்காக ஒழித்து கட்டுவதற்கு திட்டம் தீட்டிவிட்டனர் தமிழர்கள் கடமேல் கொண்டிருந்த இறையாண்மை கடல் இறையாண்மை கடலோடு இனமாகிய தமிழுடைய இறையாண்மை பறிக்கப்பட்டு விட்டது சிங்கள வடுகு நாவாயுடன் இந்திய கடற்படையும் கடலோர காவல்படையும் சேர்ந்து இன்று நூற்றுக்கணக்கான தமிழ் மீனவர்களை கொன்று குவித்து வருகின்றனர் கடற்கரையிலிருந்து தமிழ் மீனவர்களை அகற்றிவிட்டு கடலோரத்தை துப்புரவாக்குவதே அதாவது சானிடைஸ் செய்வதே அவர்களது நோக்கமாக இருக்கிறது மேற்கு மலைத்தொழில் நீற்றுநோ திட்டம் அதை குடைந்து அங்குள்ள இயற்கையாக இருக்கிற பாறை
கற்பாறை வடிவங்களையும் மண் அடுக்குகளையும் குழப்பி இயற்கை அழிவை தோற்றுவிப்பதற்கு என்று வழிகோலப்படுத்தி வருகிறது. அண்ட ஏழு மாநிலங்களில் ஆற்று நீர் ஒப்பந்தங்களை மதிப்பதில்லை. உச்ச நீதிமன்றங்கள் ஒப்புக்காக தருகின்ற தீர்ப்புகளையும் நடைமுறைப்படுத்துவதில்லை. ஒட்டுக்காக தமிழுடைய ஆற்றுரிமையை பறிபோய்விட்டது. போக கொசுருக்கு வேல் நல்ல கண்ணி நிலங்கள் ஊடாக இன்று எரிவளி குழாயில் பதிக்கப்பட்டு வருகின்றன. இப்படி திட்டமிட்டு தமிழகம் ஒரு பாலைவனமாக்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் நானாக சொல்லவில்லை, எங்கள் தமிழ் பிள்ளைகள் எங்களுடைய இளத்தலைமுறை எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் இவை. தமிழருக்கென்று ஒரு தனிநாடு இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் வட மாநிலங்களிலிருந்து வந்து குவிக்கின்றனர், கூலி தொழிலாளர்கள் கொண்டு வந்து குவிக்கின்றனர். திட்டம் தமிழ்நாட்டு மக்கள் தொகை கட்டுமானத்தையே சீர்குலைத்து தமிழை சிறுபான்மையாக்கி முழுக்க வடவருடைய முழுக்க முழுக்க வடவருடைய ஒரு காலனியாக கொடியேற்ற நாடாக செய்வதுதான் அவங்களுடைய திட்டம். நடுவு நரசு தொழிலங்களை எடுத்துக்கொண்டால் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, சொந்த மாநிலத்தில் தமிழர்கள் எதிரியாக்கப்பட்டுவிட்டனர். இது திராவிடரும் இந்தியரும் சேர்ந்து நடத்துகின்ற நுண் அரசியல் என்பது எங்கள் இளைய தலைமுறைக்கு விளங்கிவிட்டது. ஆகவே இதையெல்லாம் நான் சொல்லவில்லை, படித்த எங்கள் இளைய தலைமுறை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் இவை. அப்பனுக்கு பாடம் சொல்லி சுப்பையனாகிவிட்டனர் எங்கள் இளைய தலைமுறையினர். ஒவ்வொரு தமிழ் சாதியின் வரலாற்றையும் திரித்து புரட்டி இழிவுபடுத்தினர் வந்தேறி வடுகிறது. அந்த சாதி உயர்ந்தது, இந்த சாதி தாழ்ந்தது என்றும் குலத்தியலை ஆழ வித்திட்டு ஆழ ஊன்றி இன்றைக்கு தமிழ் சாதிகள் சாதி பகை மூட்டி அவர்கள் குளிர் காய்ந்து வருகின்றனர், ஆண்டு வருகின்றனர். நாயக்கர் ஆட்சியில் என்னென்ன செய்தனரோ, தமிழை ஒழிக்க தமிழை ஒழிக்க தமிழை அடையப்படுத்த அத்தனை இன்று இந்த வாக்கு பொறுக்கி அரசியலும் நடந்தேறி வருகிறது. வடுகரின் இந்த நுண்ணரசியலை எங்கள் தம்பிமார்கள் தங்கைகள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு விட்டனர். ஆகவே தமிழ் சாதிகளுக்கிடையே ஒரு நல்லக்கு தொற்றிக்க வேண்டும். சாதி கலவரங்கள் தமிழ் சாதி பட்டங்கள்லாம் சாதிகளாக்கி இருக்கி சாதிகளால் தமிழ் தமிழர்களை பிரித்தாழ்வதை ஒழித்து கட்ட அதற்கு முடிவு கொண்டு வர அவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டனர், எண்ணத் தொடங்கிவிட்டனர். நான் ஒன்றே ஒன்று செய்தேன், திராவிடம் என்னும் குடுவைக்குள் தமிழனை அடைத்து வைத்திருந்தனர். அந்த குடுவையின் முகமூடியை நான் கழற்றி எறிந்து விட்டேன். விளைவு அந்த குடுவிலிருந்து வெளிப்பட்ட அந்த தமிழன் என்னைக்கு பூதமாக எழுந்து மணலாவை நிற்கிறான். அந்த பூதம் தமிழின் மண்ணையும் நாட்டையும் முடியும் மீட்காமல் விடாது. வடுக்கத்துக்கு எதிராக தமிழனை அடக்கி ஆண்டு வரும் வடுக்கத்துக்கு எதிரான அந்த வஞ்சினம் வளர்க்கப்பட்டு வருகிறது. நல்லது. மதுரை கைப்பற்றி ஆண்ட விஜயநகர வடுகர்கள் நாயக்கர்கள் ஏன் முதல் என்ன செய்தார்கள், தமிழுடைய காணிகளையும் நிலங்களையும் நிலப்பள தோட்டம் துறவுகளையும் அரசுடைமையாக்கினர். எல்லாமே நாயக்க அரசு சொந்தமாக்கினர். அதன் ஊடாக தமிழுடைய காணி உரிமை பறித்தனர். ஆனால் இன்று அப்பொழுது அமரநாயகம் என்ற ஒரு படையாட்சி முறை அதன் வழியாக தோற்றுவித்தனர்.
ஆனா இன்று நேர்மாறான பார்க்க போக்க பார்க்கிறோம். அவருடைய அரசுடைமைக்கு நேர்மாறான போக்கை கல்வி குறிப்பாக கல்வித்துறையில் பார்க்கிறோம். கல்வித்துறை முழுக்க இன்று தனியார் மயமாக்கப்பட்டுவிட்டது. கல்வி கூடங்களையும் பள்ளி பள்ளிக்கூடங்கள் முதல் உயர்கல்வி கல்வி கூடங்கள் வரை அவர்கள் சுற்றி வளைத்து கொண்டு விட்டனர். அதற்கு திராவிட அரசுகள் திராவிட ஆட்சிகள் முட்டு தாங்குகின்றன. இப்பொழுது ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கலப்பாளர் ஆட்சிக்கு பின் தமிழகத்தை இருள் கவ்வியது என்றார்கள். பின்னர் பல்லவர்களும் இடைக்கால வடுகச்சோழர்கள் ஹொய்சலர்கள் வடுகு நாயக்கர்கள் மராத்தியர்கள் ஆகியோர் சமஸ்கிருதத்தை கற்பிக்கும் கடிகளை மட்டும் தோற்றுவித்தனர். சமஸ்கிருதத்தை மட்டுமே போற்றினர். ஆனால் தமிழ் வழி கல்வி கல்விக்காக ஒரு சல்லிக்காசையும் அவர்கள் செலவிடவில்லை. அத்தனை பேரரசுகள் ஆங்கிலேயர் காலம் வரையிலும் திண்ணை பள்ளிக்கூடங்கள் வழியாகவும் மரத்தடி பள்ளிக்கூடங்கள் வழியாகவும் தமிழ் வளர்ந்தது. தமிழ் கல்வி கற்பிக்கப்பட்டது. இன்று அது திராவிடர்கள் புறந்து வரும் ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களும் இந்தியர்கள் நடுவண பள்ளிக்கூடங்களும் பள்ளிகளும் புழக்கடை வழியாக இந்தி கல்வியை ஊக்குவித்து வருகின்றனர். இனி தமிழ் இருக்க தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது, எழுத படிக்க தெரியும், இந்தி எழுத படிக்க தெரியும். அந்த நிலையை திட்டமாக திட்டமிட்டு ஒரு நுண்ணரசியலாக அவர் நடத்தி வருகின்றனர். இதை எங்கள் அப்பனுக்கு பாடம் சொல்லி எங்கள் சுப்பையன்கள் நன்கு உணர்ந்து விட்டனர். தமிழ் பள்ளிகளை மீட்பதற்கு திண்டை பள்ளிகளுக்கோ மரத்தடி பள்ளிகளுக்கோ நாம் மீண்டும் திரும்ப முடியுமா? முடியாது. இதனால் உத்தி மாற வேண்டும். தமிழை நன்கு பேசவும் படிக்கவும் இரவு பள்ளிகளையும் விடுமுறை பள்ளிகளும் தோற்றுவித்து அதன் வழியாக குறைந்தது எழுத படிக்க எழுத நம் பிள்ளைகளுக்கு ஒரு சொல்லித்தர வேண்டும். அதே உரை ஒரு இயக்கமாகவே நாம் செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். இதன் வழியாக தமிழ் ஒழிக்கும் இந்த வடுகு சூழ்ச்சியை நாம் முறியடிக்க முடியும். முயற்சியை திருவினையாக்கும். அண்மையில் சில மாதங்களாக பெங்களூர் என்று சொல்லும் வெண்களூர் கல்வெட்டு பெயரில் வெண்களூர் தான் பெங்களூர் ஆகியது. அந்த வெண்களூரில் ஒரு புதுமை நிகழ்ந்து வருகிறது. கன்னட வெறிப்பிடித்த அரசு தமிழ் பள்ளிகள்லாம் ஒழித்து விட்டது. அங்கு இருக்கிற தமிழர்கள் கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர்கள் ஏறக்குறைய 1,20,00,000 பேர். அவர்கள் பிள்ளைகள் முதல் வகுப்பிலிருந்தே கன்னடம் தான் பற்றி படிக்க வேண்டும். ஆனால் இதனால் தமிழை தெரியாத தமிழை படிக்கவோ எழுதவோ தெரியாத தலைவர்கள் தோன்றிவிட்டன. 1,000+ தலைவர்கள் தோன்றிவிட்டன. இதனால் அண்மையில் என்ன நடந்திருந்தால் பெங்களூரில் உள்ள தென்னிந்திய திருச்சபையினரும் பழஞ்சேவை கிறித்தவர்களும் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தை அணுகி எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் வழியை பாடம் சொல்லிக் கொடுங்கள், தமிழை படிக்க எழுத சொல்லிக் கொடுங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட பெங்களூர் தமிழ்ச்சங்கம் அந்த பணியை செய்ய தொடங்கியது. இதனால் இன்று சில மாதங்களுக்குள்ளே 30 கிறித்தவ கோயில்களில் தமிழ் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. 30 ஆங்கில பித்தேரி தமிழை புறக்கணித்த தமிழ் கிறித்தவர்களிடத்தில் இந்த வந்த புதிய போக்கு புதிய சிந்தனை. ஆங்கிலேயர் காலம் முதல் தமிழை கற்பது ஆங்கிலம் கற்பது மேன்மை, தமிழை கற்பது இழிவு என்ற மனநிலையை மனவோட்டத்தை தோற்றுவித்த பெரும் பாவத்தை செய்தது யார் தெரியுமா? பழஞ்சவை கிறித்தவர்கள் நடத்தும் கான்வென்ட் என்று சொல்லக்கூடிய திருச்சபை பள்ளிகள். அந்த பாவத்துக்கு பெரும்பாவத்துக்கு அவர்கள் விரைவில் கழுவாய் தேடித்தான் தீர வேண்டும். நான் எதையும் சாடை மாடையாகத்தான் சொல்ல வேண்டியுள்ளது.
தமிழகத்தில் ஓர்மையில் குடமிடப்பட்ட தமிழ் பிள்ளைகள் இன்று வீடு கட்டி கருத்து மூலமாக கருத்து களமாடுகிறதை பாணும்போது எனக்குள் ஒரு பெரிய பேரின்பம் பேரின்பம்